Gajananam Bodaganadi Shevitam Kabitajam Bodaparakshara Pakshitam Umasudam Shokavinashakaranam Namami Vigneshwara Padapangajam. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். நம்ம தினம் 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 காலையில் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம் சார். ஆன்மீக தகவல் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துட்டுருக்கு. நிறையா விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, இது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவா, வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் உரிய ஒரு அற்புதமான பரிகார முறைகளை அவங்க கேட்கும் பொழுது, அதுவும் குழந்தைகளுடைய பரீட்சை நேரத்தில் அதை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது, பெற்றோருக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கறது, அதை அவங்க வீட்டில் பயன்படுத்தி அதனுடைய பயன்களை பெறும் பொழுது பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஒரு மன திருப்தியோடு ஆகிறாங்க. அதுதான் நம்ம நிகழ்ச்சியினுடைய சிறப்புகள் கூட. ஆக இன்றைய நாள் அன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகள் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 15/3/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 1 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. இன்றைய திதி நவமி. இரவு 9:20 வரை பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மூலம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. பங்குனி மாதம் 1 திருநாள் இன்றைய தேதி. இந்த பங்குனி மாதத்துக்கு உண்டான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ரொம்ப விசேஷமானது குருவினுடைய மாதம்னு சொல்லுவாள். இது வந்து மீன மாதம்னு பேர் இருக்குது. இந்த மீன மாதத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரத்துக்கு மகத்துவம் ஜாஸ்தி. பங்குனியில் வரக்கூடிய ஒவ்வொரு வியாழக்கிழமைக்கு விசேஷம் ஜாஸ்தி. பங்குனியில் வரக்கூடிய சதுர்த்திக்கு உன்னதமான பலன்கள் உண்டு. பங்குனியில் வரக்கூடிய சஷ்டிக்கு உன்னதமான பலன்கள். ஆக இந்த மாதத்தில் வரக்கூடிய விரதங்களுக்கு பூரா பார்த்துட்டோம்னா, அனுஷ்டிக்கும் பொழுது பூர்ணமான குருவுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாள். அதுவும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கு அதிபதி யாருன்னா சுக்கர பகவான். எத்தனை பேர் இந்த உலகத்தில் ரொம்ப சிரமப்பட்டுன்னு இருக்கேன் சார், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், கையில் நிற்கிறது கிடையாது, சம்பாத்தியத்துக்கு ஏதேனும் வழி இருக்கா, நானும் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் ஆகலாம்னு நினைக்கிறோம், எங்களுடைய வறுமைகள் தீரணும், இது போன்ற வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான திருநாளாக உண்டாகி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தேதி 15/5+1 6 சுக்கரனுடையது, 1 தமிழ் தேதி சூரிய பகவானுடையது, வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுடையது. ஆக இன்றைய தினத்தில் நவமி ரொம்ப விசேஷம். திருவாதிரை நட்சத்திரம் பரமேஸ்வரருடையது. ஆக எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தன்று இந்த மாதம் முழுக்க நல்ல சிறப்பான மாதமாக வர பிரார்த்தனை செய்து, அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, ஆர்வமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். ரொம்ப பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துவேன். இதனால் நல்ல பேர் வருமா, எதிர்மறையான பேர் வருமா, இது செய்யலாமா வேண்டாமா, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செயல் பல்வேறு செயல்களில் உங்களுடைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில நேரங்கள் வந்த தடங்கள்லாம் போய் மன திருப்தியும் நிம்மதியும் உண்டாகி கொடுக்கும். வரக்கூடிய காலகட்டங்களில் வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி சிந்தி இன்றைக்கி பண்ணுவீங்க. வெளிநாடு வேலை வாய்ப்பு வெற்றியை தரும். ரொம்ப நாள் தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி சற்று நடக்கும். வீட்டு அருகாமையில் இருந்த இட சம்பந்தமான பிரச்சனை, வழக்குகள், இந்த வழக்குகள்னால் இருந்த பிரச்சனைகள் இதெல்லாம் தீரும். ரொம்ப பேசாத இருந்தவாள்லாம் திருப்பி பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, தெரிந்தவாளாக இருந்தாலும் சரி, ரொம்ப அன்பானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். சில நேரங்கள் யாராவது பேசும்போது மற்ற ஒரு எதிர்மறையான காரியத்தை பேசி சில நேரங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். எதிர்மறையான நட்சத்திரம் அல்லது ராசிக்கார்ட்ட பேசும்போது அது ஏற்படும். அது பெருசாக பொருட்படுத்தவே மாட்டார். அடுத்த நிமிஷம் நீ யாட்டி பேசப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வரும். மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களே, ஆக்கப்பூர்வமாக பல காரியத்தை பண்ணிட்டு முந்திலாம் எடுத்த காரியத்தில் பூரா நேரங்காலத்தை செலவு பண்ணிட்டு போய்ப்போம். அப்படி கிடையாது, இந்த நேரத்தை செலவு பண்ணுறோம். இந்த செலவு பண்ணால் இதனால் என்ன பிரயோஜனம், சம்பாத்தியம் பண்ணும், நமக்குன்னு பொருள், நமக்குன்னு சேமிப்பு, நமக்குன்னு ஒரு நிலை இருந்தால் தானே நம்மளை மதிப்பா அப்படின்னு ஒவ்வொரு நேரங்களையும் சிந்தித்து செயல்படக்கூடியதாக திருமண காரியங்கள்லாம் கைகூடும். இன்றைய தினத்தில் நினச்ச ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கும். கணவன் மனைவி கூட இருந்த பிரச்சனைகள் தீரும்.
பேசி சில விஷயங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். பேசி தீர்க்க முடியாத விஷயங்கள் அடுத்த நிலவுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகள் இன்றைய தினத்தில் மனசில் யோசிப்பீங்க. வேலை தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டு இனி பிரச்சனைகளே வரப்படாது அப்படின்ற எண்ணத்தோடு அதுக்குண்டான ஒவ்வொரு அணுகுமுறையும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், கல்லூரியில் வேலை செஞ்சுட்டுருக்கிறவா, அதே மாதிரி ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டுருக்கிறவா, லெக்சராக இருந்துட்டுருக்கிறா, ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கிறார்களாம் அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, சில நேரங்கள் இருக்கக்கூடிய சோர்வுகள், என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாங்கிற எண்ணங்கள் நிறையா இருந்துருக்கும். பொதுவாக அவளுடைய நட்சத்திர காலகட்டங்களில் பார்த்துட்டுனா யோசனைகள் அதிகரிக்கும்னு சொல்லுவாள். அதே மாதிரி சில நேரங்கள் நமக்கு வேலையே ஓடாது, கொஞ்சம் நேரம் பார்த்துலாம் மத்தியானத்துக்கு மேலே என்னடா நீ காலையில் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்துட்டோமே நீ எல்லாமே சேர்ந்து செய்வோம் அப்படின்னு ரொம்ப நேரம் எடுத்துட்டு அதை உழைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் உங்களை புரிஞ்சுப்பா, சில பேர் உங்களை புரியாமல் இருந்துட்டுருப்பா, சில பேர் புரியாதவா உங்களுக்கு எதிர்மறையாக பேசுவா, புரிஞ்சுட்டவா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவான். இது ரெண்டையும் மனசில் எடுத்துட்டு ஒரு பெரிய பக்குவமான நிலையில் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுவல் நிச்சயம் வெற்றி பெறத்துக்கு உண்டானதாக இருக்கும். வேலையிலேருந்து போன இடத்துல திருப்பி வேலைக்கு கூப்பிட்றதுக்கு உண்டான நாளாக இருக்கும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத முதல்ல தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு செல்வத்தை அதிகரிக்கும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்களே, இன்றைய தினத்தில் எல்லா காரியங்களும் ரொம்ப வேகமாக செய்யக்கூடிய நீங்கள் இன்றைக்கி ஒவ்வொரு காரியத்தையும் யோசிச்சு யோசிச்சு செய்வீர்கள். சில நேரங்கள் இது பண்ணலாமா வேண்டாமாங்கிற குழப்பங்கள், டுவல் மைண்ட் செயின் சொல்லுவாள், இது நிறையா இருந்துருக்கும். ஒரு வீடு காலி பண்ணுறோம், ஒரு வீட்டுக்கு மாறுறோம், இது பண்ணலாமா வேண்டாமா, புதுசாக இடம் வாங்கலாமா வேண்டாமா, நம்ம கமிட்மெண்ட்டுக்கு புள்ள போயிட்டோம்னா அதை எப்படி கட்டுவோம், இந்த மாதிரி ஒரு பல்வேறு யோசனைகள் இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். முந்தி எதிர்பாராத செலவு பண்ண விஷயங்கள்லாம் இப்போ பார்த்து 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 செலவு பண்ணுவேன். நினச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டயர் கடை வச்சுன்னு இருக்கிறவா, வெஹிக்கிள் ஷாப் வச்சுன்னு இருக்கிறவா, மெக்கானிக்கல் ஷாப் வச்சுன்னு இருக்கிறவா, இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள். கடகராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற விஷயங்களை பற்றியெல்லாம் பேசுவேன். அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த வழிபாடு சமயபுர மாரியம்மன் வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, இன்றைய தினத்தில் ஏற்பட்ட தடைகள்னால் அந்த தடைகளை ஏற்கனவே பார்த்தங்காட்டி அது ஒரு பெருசாக நினைக்க மாட்டேன். தடைகளை தாண்டி போகிறது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக கற்று வச்சுருப்பேன். இருப்பினும் சின்ன காரியங்கள் யதார்த்த தடங்கல்கள் இருக்கும். அந்த யதார்த்த தடங்களையும் மீறி ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுறதாக இருக்கும். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சமயோஜித புத்தியின் மூலமாக நமக்கு முதலே தெரியறதா இருக்கும், ஆஹா இதுதான் நடக்க போகிறது, இது நடக்க போகிறது இல்லை, இது சரியாக நடக்கும், இது சரியாக நடக்க போகிறதில்ல இப்படிங்கிற பல்வேறு சிந்தனைகள் மனசில் தோணி அதற்கு தகுந்தாப்பில் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருந்துட்டுருக்கும். இந்த தினத்தில் கோயிலுக்கு வழிபாட்டுக்கு செல்கிறது, குலதெய்வ வழிபாட்டுக்கு செல்கிறது, சிறு பிரயாணம் தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் செய்கிறது, ஒரு நண்பரை பார்க்க போகிறே அவர் கூட சேர்ந்து அவருடைய வேலையை எடுத்து பண்ணி அதை முடித்து திருப்தியாக பண்ணி கொடுத்து நமக்கு லாபம் இருக்கோ இல்லையோ அவர் திருப்தி அடையட்டும்னு சொல்லி அவருக்கு உண்டான ஹெல்ப்பெல்லாம் இன்றைக்கி பண்ணி கொடுக்குறதுக்குண்டான நாள். சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல செய்திகள்லாம் சொல்லி அவளுக்கு இந்த மாதிரி வேலைவாய்ப்பு திருமணம் நல்ல நல்ல காரியங்களுக்கெல்லாம் கூட இருந்து செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வேலைவாய்ப்பு அமோகமான பலன்கள். இன்ஜினியரிங் படித்தவாளுக்கு வேலை தேடின்னு இருக்கிறவாளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. வெளிநாடு வாய்ப்புகள் தேர்ந்து வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, ரொம்ப சந்தோஷமான நாள். சில எதிர்பாராத சில காரியங்கள்லாம் நடந்ததுன்னு வைங்கள, மனசுக்கு ஒரு திருப்தி இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு மனசில் ஒரு திருப்தி இருக்கும். சில நேரங்கள் இது திருஷ்டி பட்டாப்பில் என்றைக்குமே பார்த்துட்டுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு திருஷ்டி மாதிரி ஒன்று ஏற்படும் இல்லையா, அந்த திருஷ்டி மாதிரி அப்பப்போ ஒரு சில மூடு அப்செட் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். நம்ம வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், பொருளாதாரத்தை சேமித்து வைக்கணும், திருமண காரியங்கள் கைகூடணும், வேலைவாய்ப்பு சக்ஸஸ் ஆகணும், புதிய வாகனங்கள் வாங்கணும், ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ண அந்த காரியம் வெற்றியோடு அமையணும், பேர் புகழ் அந்தஸ்து வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப பார்த்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். சொந்த பந்தங்களுக்கு பூரா உதவிகளாக இருந்துட்டுருப்பேன். சில விஷயங்களை சொல்லுவேன், சில விஷயத்தை சொல்ல மாட்டேன். எல்லா விஷயங்களும் மனசில் போட்டு வச்சுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு அஸ்த நட்சத்திரத்திற்கு வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரும். டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை, பாஸ்போர்ட் சம்பந்தமான பிரச்சனை, அது மாதிரி இட சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ரொம்ப அழகாக தீர்ந்துடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அற்புத பலன்களை தரும் வழிபாடு. துலாராசி என்பவர்கள்,
ஒரு காரியத்தை மனசில் எடுத்துட்டேன்னு அது நடத்து தீர்ற வரைக்கும் வேறு எந்த சிந்தனைகளும் மனசில் எடுக்க மாட்டேன். இதுதான் ஜெயிச்சாகணும் 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 ஜெயிச்சாகணும். பல்வேறு மனிதர்கள் பல்வேறு விஷயங்களை சொல்லுவாங்க, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவேன், நல்ல கருத்துக்களை மனசில் எடுத்துப்பேன், இது உங்கள் மனசில் தோணியிருக்க விஷயத்தை கூட ஒத்து போனால் அது செயல்படுவேன் இல்லைன்னா செயல்படவே மாட்டேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து 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 ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுறதுக்குண்டான யோகமான நாள் இன்றைய தினம். வைராகியத்தோடு செயல்படும் போது அந்த காரியத்தில் வெற்றிகள் என்பது இருக்கும். கணவன் மனைவிக்காக சில விஷயத்தை விட்டு போகிறதும், மனைவி கணவருக்காக சில விஷயத்தை விட்டு போகிறதும், சில நேரங்கள் சில வார்த்தைகளை பேசும் பொழுது அதில் சின்ன சின்ன யதார்த்த சண்டைகள்ன்றது கொஞ்சம் நேரத்தில் அது மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. துளாராசி என்பவர்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வச்சுட்டுருப்பா, மில்லு வச்சுட்டுருக்குவா, ரைஸ் மில் வச்சுட்டுருக்குறவா, அரிசி கடை வச்சுட்டுருக்குறவா, ஃபுட்டு சம்மந்தமாக கேட்ரிங் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. ரிச்சி ராசி என்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் யாராவது பாசம் பாவம் பாவம் பாபம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பாடத்தை கட்டுக்கிறது தான் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். நம்ம பாபம் நினச்சோம் பாரு, அதுக்குன்னு ஒரு பாடம் தான் நமக்கு கற்று கொடுத்துருக்கா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு பண்ணுவேன். அதுலேயே அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்க ஒவ்வொரு காரியத்தை பண்ணும்போது சற்று கவனமாக இருக்கணும். ஒவ்வொன்றும் பார்த்து 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 பண்ணக்கூடிய நீங்கள் இன்றைக்கி ஒரு சில காரியங்கள் பண்ணும்போது சற்று கவனமாக இருக்கணும். யாராவது உங்களுக்கு தவறான வழிகாட்டுதல் பண்ணி இதுதான் உண்மைன்னு நம்பிட்டு செயல்பட்டுவேன், இல்லை யாராவது ஏதாவது சொல்கிறா மற்றவங்களை பற்றி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அவங்கக்கிட்ட டைரெக்டாக போய் அதை கேட்குறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. விருச்சிகராசி என்பர்கள் பிறரை பற்றி பேசும்பொழுது நல்ல கவனமாக பேசணும். நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவளுக்கு நறுக்குன்னு பட்டு மனசில் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் பேசும் பொழுது கவனம் என்பது தேவை. விருச்சிகராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 3 நிறம் 5 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்களே, நிறைய பக்தி, இறைவனோட அனுகிரகத்தில் இல்லாமல் எதுவுமே செயல்படாது. அவனருளாலே அவன்தாள் வணங்கிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துடுவேன். மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவா சிறு பிரயாணம் போன்ற பிரயாணங்களை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு நல்ல நண்பர்கள்ட்ட சேரும்போது நீங்கள் அவங்க என்ன சொன்னாலும் பண்ணலாம். எதிர்மறையான நண்பர்கள்ட்ட சேரும்போது இவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு வினை இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு இனிமேல் பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கணும். கூட்டுத்தொழில் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் எனக்கு பெரிய லாபத்தை கொடுக்கல, நான் தனியாக பண்ணலாமா, தாராளமாக தனியாக பண்ணால் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறையா இருக்குது. எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக எக்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவளுக்கு ரொம்ப அமோகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். கிரானைட் சம்மந்தமாக கல் சம்மந்தமாக வீடு கட்டக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், புதிய வாடிக்கையாளர் மூலமான பண வரவுகள் உண்டு. பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் இருந்து வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திட்டனால நிச்சயம் வெற்றிகள் காத்துருக்கு. தனுராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி என்பவர்களே. மகர ராசி நேர்களே, உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பண்ணுவேன், அதுலேயும் உறுதியாகவும் ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். முந்தையெல்லாம் பார்த்துட்டுலாம் ஒன்று செயல்படுறதுக்கு முன்னாடி 4 பேர்ட்ட கேட்டுண்டு அதை பண்ணலாமா வேண்டாமாங்கிறத யோசிச்சு பண்ணுவேன். இப்போ அப்படி இல்லை, உங்கள் சுய சிந்தனைன்னு சொல்லுவாள், இதை யோசித்து நீங்களே பண்ணிக்கிறது ரொம்ப தெளிவாக ஒரு முடிவெடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சண்டைக்கு வரவாற கூட அன்பாக பேசி பல விஷயத்தை மாற்றிடுவேன். உங்களுடைய பேச்சு திறமை தான் எல்லா காரியத்துக்கும் வெற்றியை தரும். மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் கூடி வரக்கூடியதோ, பதவி உயர்வு கிடைக்கிறதும், இடம் விட்டு இடம் மாறுறதுக்குண்டான வாய்ப்புகளும், இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயம் இடமாற்றம் கிடைக்கிறதுக்குண்டானதாகும். அதுமாதிரி பேங்க் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு பேங்க் சம்மந்தமான வேலைக்காக காத்துருக்கோம், நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்கள் வெளிநாடு போகிறது அல்லது வெளியூர் போகிறது யார்ட்டையா பணம் கொடுத்து இந்த காரியத்தை பண்ணி கொடுப்பான்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்து ஏமாறதை தவிர்த்துக்கிறது நல்லது. மகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அதை ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ணி அதை ரொம்ப அழகாக செயல்படுத்திடுவேன். உங்களுடைய செயல்பாடுகளில் பிறர் வியக்கும் வண்ணம் ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். பேச்சு திறமை ஜாஸ்தி, அந்த பேச்சு திறமையை வச்சு ஒவ்வொன்றையும் வசீகரிக்கக்கூடிய தன்மை என்பது ஜாஸ்தியாக இருந்துருக்கும். எதாக இருந்தாலும் இடம் பொருள் லேவல் பார்த்து இதை செய்யலாமா வேண்டாமா, இதனால் என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் இல்லை. அதுமாதிரி யாராவது ஒரு தப்பு பண்ணால் உங்கள் கண் முன்னாடி டக்குன்னு மாட்டிப்பா, அவளுக்கே அது தெரியாமல் ஐயோ மாட்டிக்கிட்டமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கில்ட்டி ஃபீலிங் அவங்களுக்குள்ளேயே கொண்டு வந்துருமா. அந்த மாதிரி நல்ல மனிதர்களையும் உங்களுக்கு கண்ணில் காமிச்சு கொடுத்துருக்கோம், எதிர்மறையான மனிதர்கள் செய்யக்கூடிய தப்பையும் உங்கள் கண்ணில் ரொம்ப அழகாக காமிச்சிட்ருக்கோம். காவல்துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவளுக்கும் சரி, காவல் படையில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கும் சரி ரொம்ப அமோகமான பலன்கள் உண்டு.
எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக நடக்கும். அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பார்த்து 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 சரி பண்ணுவேன். நினச்ச காரியத்தை வெற்றி பெற்றே தீரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு. சில நேரங்கள் திருஷ்டிப்பட்ட மாதிரி எதிர்மறையான காரியங்கள் சில இருக்கும், அதை பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டேன். உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அது சரின்னு பட்டு செயல்வேல் நிச்சயம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றிதரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே, சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா ரொம்ப ஞாபகத்தோடு செயல்படுவேன். இன்றைய தினத்தில் மறதி அதிகமாக இருந்துருக்கும். மறதி பல்வேறு விஷயத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். மறதினா என்ன, ஒருத்தர் நம்மளை திட்டிட்டால் நம்ம அவரை திட்டிட்டோம், ரொம்ப எதிர்மறையாக பார்த்தோம்னா அதை மறந்துட்டோம், நல்லது. அதே சமயத்தில் பார்த்தோம்னா ஒரு பெரிய காஸ்ட்லியான பொருட்கள் அது எங்கேயா மறந்துட்டோம்னா நல்லதா, கிடையாது, அது விரயம்தான். அதனால் பணம், பொருள், பைசா, பொருளாதாரம் இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். ஐயோயோ இங்கேயோ மறந்து வச்சுட்டோமே அப்படிங்கிற வருத்தங்கள் இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, பாட்டு சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, கலை சம்மந்தமான துறையில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. புதிய 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 பொறுப்புகள் எடுத்து நீங்கள் செயல்படுவதில் நிச்சயம் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வேண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கக்கூடியது பண வரவை தரக்கூடிய மாதங்கள். அதாவது உங்கள் ராசிக்கு எந்த மாதம் சிறப்பாக இருக்கும், எந்த மாதம் விசேஷ பலன்களை கொடுக்கும், இது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. ஃபஸ்ட்டு மேஷராசியிலேருந்து ஆர்ப்பு. மேஷராசிக்கு வைகாசி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும், பண வரவுகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மாசி மாதம் நடக்கக்கூடியது சில நேரங்கள் எதிர்மறையாக இருந்தாலும் உங்கள் மனதுக்கு திருப்தியான காரியங்கள் தான் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆக மேஷராசி என்பவர்களுக்கு ரொம்ப அற்புதமான மாதம்னு சொன்னால் வைகாசி மாதமும் மாசி மாதமும். ரிஷபராசி என்பவர்களுக்கு ஆணி மாதம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், பங்குனி மாதம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் எதிர்மறையான விஷயங்கள் பங்குனி மாதத்தில் இருந்தாலும் உங்களுக்கு லாபகரமான செய்திகள் தான் வந்து தேரும்னு சொல்லலாம். ஆக ஆணியும் பங்குனியும் ரிஷபத்துக்கு வெற்றியை தரும். மிதுன ராசி என்பவர்களுக்கு ஆடி மாதம் ரொம்ப உன்னதமான பலன்களை தரும், அதே மாதிரி சித்திரை மாதம் ரொம்ப உன்னதமான பலன்களை தரும். ஆக மிதுனத்துக்கு ஆடி சித்திரை விசேஷம். கடகராசி என்பவர்களுக்கு ஆவணி மாதம் உங்களுக்கு உன்னதமான பண வரவுகளை தரக்கூடிய மாதமாக இருந்துருக்கும். வைகாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு புரட்டாசி மாதம் உங்களுக்கு நிறைய உன்னதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் ஆணி மாதம் சில மன திருப்தியான செய்திகள்லாம் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு ஐப்பசி மாதம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பண வரவுகளை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அதுலேயும் ஆடி மாதம் சில நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. துளாராசி என்பவர்களுக்கு கார்த்திகை மாதம் உங்களுக்கு விசேஷகரமான மாதமாக இருந்துருக்கும். அதுலேயே ஆவணி மாதம் உங்களுக்கு நல்ல செய்திகள் நிறையா இருந்துருக்கு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு மார்கழி மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும், அதே மாதிரி பண வரவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புரட்டாசி மாதம் மன திருப்தியான மாதமாக இருக்கும். தனுராசி என்பவர்களுக்கு தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தை பிறந்து ஒவ்வொரு காரியத்தையும் வழி பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஐப்பசி மாதம் பார்த்துட்டேன்னா மன திருப்தியை கொடுக்கும், தை மாதம் பண வரவுகளை தரும். மகர ராசி என்பவர்களுக்கு மாசி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருந்துருக்கும். எடுத்த காரியங்கள், விசேஷங்கள், எல்லா விஷயங்கள்லையும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கார்த்திகை மாதம் மன திருப்தியை தரும். கும்பராசி என்பவர்களுக்கு பங்குனி மாதம் எடுத்த காரியம் நன்மையான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும், மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் மார்கழி மாதம் நினச்ச விஷயங்கள் திருப்தியாக முடியும். மீனராசி என்பவர்களுக்கு சித்திரை மாதம் எதையும் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருந்துருக்கும். அதுலேயும் மாசி மாதம் மன திருப்தியை தரும். சில நேரங்கள் ஏற்பட்ட தடங்கள் கூட உங்களுக்கு லாபகரமான விஷயங்களும் உங்களுக்கு ஒரு பாடமாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும். 12 ராசிகள் 27 நட்சத்திர பலன்களும் ஆன்மீக தகவலும் பார்த்தோம். மீண்டும் நாளை ஒரு புதிய விஷயத்தோட சந்திக்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா மகேஷை நன்றி, வணக்கம்.